வெல்கம் பேக் டு சட் அண்ட் சாப்பிள் இப்போது உங்களுக்கு டயக்ராமில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை உங்கள் பசங்களுக்கு டயக்ராமில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை மேலும் மேலும் இன்ட்ரெஸ்ட்டை கூட்டணுன்னா வரைகிற இந்த மாதிரியான டயக்ராமுக்கு நீங்கள் உயிர் கொடுக்கலாம் அது மூலிமா அவங்க இன்னும் நிறையா வரைய ஆரம்பிப்பாங்க நிறையா கற்றுக்கணும்னு நினைப்பாங்க உதாரணத்துக்கு அவங்களோட டயக்ராமுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம் இதை நீங்கள் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்கலாம் இந்த வெப்சைட் மூலயமா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே டேரெக்டாகவே விஷயத்துக்குள்ளே போயிடும் உள்ளே நுழைஞ்ச உடனே கெட் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட்டு அப்லோட் ஃபோட்டோன்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்கள் ஃபோட்டோ எங்கே இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் என் ஃபோன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்குள்ளே போய்கிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை நீங்கள் அலிமினேஷன் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது டேரெக்டாக ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நம்ம செலக்ட் பண்ண ஃபோட்டோ வந்து இந்த வெப்சைட்டில் ஆக ஆரம்பிச்சிரும் இந்த வெப்சைட்லேயே ஒரு ரெண்டு மூணு டயக்ராம்லாம் காட்டியிருப்பாங்க இதெல்லாம் ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இப்படியும் கூட நீங்கள் டயக்ராம் வரையலாம் உங்கள் நெட்டை பொறுத்து என்னோடய நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறனால சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லைனா ரொம்ப சீக்கிரமாகவே இது அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்த ஸ்டெப் வந்து உங்களோட டயக்ராமை ஸ்கேன் பண்ணி ஒரு ப்ளூ பிரிண்ட்டு மாதிரி காட்டுவாங்க நீங்கள் ஒவ்வொரு தடவை ஏதாவது ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணும் போதும் இங்கே கீழே அக்ரின்ற பட்டன் கேட்கும் அதை அக்ரி பண்ணதுக்கப்புறம் டயக்ராம் உள்ளே போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா இந்த டயக்ராமில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் மூமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஒரு டாட் வச்சு லைன் போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு வேணும்னா அந்த டாட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா நீங்கள் எந்தெந்த ஏரியாவை மூமெண்ட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவை நீங்கள் மூமெண்ட் பண்ண வச்சுக்கலாம் மெயினாக தலை கால் கை இதெல்லாமே கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி வரைய சொல்லுங்கள் அப்படின்னா தான் மூமெண்ட் பண்ணும்போது அது க்ளீனாக தெரியும் கை வந்து உடம்போட ஒட்டி இருந்தால் அது மூமெண்ட் ஆகிறதே தெரியாமல் போயிடும் சரியா உங்களுக்கு எல்லாமே திருப்தி ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பட்டனை அமுக்கினிங்கன்னா உங்கள் டயக்ராமுக்கு உயிர் வந்துடும் இந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் அனிமேஷன் இப்போது ரெடி ஆயிடும் பார்க்கவே க்யூட்டாக இருக்கில்ல இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ஒரு தடவை இதை பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா அவங்க வேறு வேறு டயக்ராம் வரையறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சைட்லேயே நிறைய மூமெண்ட்ஸ் உள்ள அனிமேஷன்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிக்கலாம் கீழவே ஏகப்பட்ட அனிமேஷன் மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஒவ்வொரு தடவை செலக்ட் பண்ணும்போதும் இதில் மூமெண்ட்ஸ் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மூமெண்ட்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இதை அப்படியே டைரெக்டாக யாருக்காவது ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இவங்களே ஷேர் பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்புன்னு எல்லாமே காட்டும் ஸோ நீங்களே இதுலேருந்து டேரெக்டாகவே யாருக்கு வேணுனாலும் அனுப்பிச்சிக்கலாம் இதிலே உங்கள் பசங்களோட வாய்ஸை ஹேட் பண்ணி யாருக்காவது ஹாப்பி பர்த்டே ஹாப்பி நியூ இயர் இந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்னு நினச்சாக்கணும் நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்